வெல்கம் டு டர்போ டைம் சேனல். நைட்டு பிட்காயினு $44,000 கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஏறவும் இறங்கலாம, கொஞ்சமாக ஃப்ளக்சுவேஷன் காமிச்சிட்ருக்கு. ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக அப்படியே ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. எத்திரியமும் $3,100 கடந்துட்டு அங்கேயே நின்றுருக்குது. பெரிய அளவில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இல்லாமல் மார்க்கெட்டில் சில செலக்ட் காயின்ஸு கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. ஒரே நாளில் அதிகமாக ஏறணுன்றதும் திடீர்னு இறங்கி போயிடும். இப்போ டெய்லி $1,000 ஏறுது, அதுவும் பரவாயில்ல. டெய்லி 3% பிட்காயின் ஏறிஞ்சுன்னா மற்றது அதுக்கு தகுந்த மாதிரி ஏறுது, அதுவும் நல்ல விஷயந்தான். சில செலக்ட் காயின்ஸ் ரொம்ப அதிக அளவு ஏறி இருக்குது, அதுவும் நல்ல விஷயந்தான். அதுக்கு மார்க்கெட்டில் மெயினாக என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னு சுருக்கமாக பார்த்தோம்னா, ரஷ்யா வந்து மேலை நாடுகளும் யூரோப் நாடுகளும் அவங்க மேலே பொருளாதார தடை சீரியஸாக விதிச்சிட்டாங்க. இப்போ நேட்டோ சம்மிட் வேறு நடந்துகிட்ருக்குது, பிடன் கலந்துட்டுருக்காரு, அதோட முடிவு அவைட்டிங்கில் இருக்குது. அப்படிப்பட்ட சூழலில் ரஷ்யா ஒரு நியூஸ் விட்டுருக்குறாங்க, அவங்க க்ரூட் ஆயிலு நேச்சுரல் கேஸு இதெல்லாம் அவங்களை தான் வாங்க மாட்டேன்னு அவங்க சொல்லிட்டுருக்கிறதுனால அவங்களுடைய நட்பு நாடுகள்கிட்ட இவங்க சொல்கிறாங்க, உங்கள் கரன்சியில் கொடுக்குறனால கொடுங்க, எங்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா கிரிப்டோவில் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மெயின் பாயிண்ட்டு, கிரிப்டோவில் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் புட்டின் 2 நாளைக்கு முன்னே சொல்லியிருந்தார், அமெரிக்க நாடுகளோ அல்லது யூரோப்பிய நாடுகளோ ஏதாவது எங்கிட்ட வாங்கன்னா நாங்கள் கேட்குற கரன்சியை நீங்கள் கொடுக்கணும், உங்கள் கரன்சியை கொடுக்கக்கூடாது, அல்லது தங்கமாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏற்கனவே போட்டிருந்த ஈரோ அக்ரிமெண்ட்லாம் கேன்சல் பண்ணுறாரா என்னன்னு தெரியல. இந்த சாங்ஷன் போட்டதுனால எப்படியாவது அவங்க ப்ராடக்ட்லாம் விற்கணும்ல, அவங்களுக்கும் பொருளாதாரம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குல்ல, அதை விற்கிறதுக்கு கிரிப்டோ அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஏறிடுச்சின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே நம்மளை பொறுத்த மட்டும் மார்க்கெட்டில் வந்து ஏறுறதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, இறங்குறதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. பெரும்பாலான சமயங்களில் அது உண்மையான காரணமாக இருக்கும்னு கட்டாயம் இல்லை, அதை எப்பயுமே நினைவில் வச்சுக்கணும். நமக்கு ஏறுது ரைட்டு, அது நமக்கு சந்தோஷம். அந்த காரணங்களை ஓரளவுக்கு மேலே நம்பக்கூடாது. ஓகே, எனக்கும் இப்போ இன்னைக்குள்ள காரணத்தில் பார்த்தோம்னா ரஷ்யா வந்து அப்படி பிட்காயின் அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டு. ரஷ்யாவிலேருந்து வர்ற நியூஸ் எல்லாமே ஆத்தென்டிக்கேட்டட் கிடையாது, ஏன்னா அங்கே நியூஸ் எல்லாம் பிளாக்கேட் பண்ணியாச்சு. ஒரு நாட்டுக்கு நாடு டிரான்சாக்ஷனில் இந்த மாதிரி மாசிவாக கிரிப்டோவை அடாப்ட் பண்ண அந்தளவுக்கு கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதா அப்படின்றது கேள்விக்குறி தான். கிரிப்டோ இண்டஸ்ட்ரி நாடுகள் அளவில் பெரிய பெரிய டிரான்சாக்ஷன்ஸு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுற அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதா, அது முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது, எக்ஸ்பர்ட்ஸ் கேட்குறாங்க. இருந்தாலும் அதை நோக்கி போகுது அப்படின்றது, அது டெவலப் ஆகும் அப்படின்றதுக்கு அந்த அடிப்படையில் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நியூஸ் பார்த்தோம்னா ஆக்சி இன்ஃபினிட்டி, அது வந்து இப்போது 2 நாளைக்குள்ளே 50% பக்கம் ஏறிடுச்சு, அதுவும் ஏறிடுச்சு. அதோட சேர்ந்தது ரான் அப்படின்ற காயினும் ஏறிடுச்சு. அந்த ஆக்சி இன்ஃபினிட்டியோட ஒரிஜின் அப்படின்ற இதை வந்து புதுசாக ஆரம்பிக்கிறாங்க, அது லான்ச் பண்ண இருக்கிற நிலைமையில் ஏறிடுச்சுன்றாங்க. காரணம் ஒரு சைடு இருக்கட்டும், இப்போ வந்து அந்த ஆக்சி இன்ஃபினிட்டிக்கு ஆக்டிவ் யூசர்ஸு ரொம்ப அதிகமாகிட்டாங்க, அதை ஸ்டேக் பண்ணுறவங்களும் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நண்பர் ஒருத்தர் ரொம்ப நாளாக ஆக்சி இன்ஃபினிட்டி வச்சுருந்தார், கிட்டத்தட்ட $100 பக்கம் இருந்தது அதோடய ப்ரைஸு, இப்போ $40க்கெலாம் போயிட்டு இப்போ $70 தாண்டிடுச்சு. அது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. பொதுவாகவே இந்த கேமிங்கு மேட்டாவர்ஸ் டோக்கன்ஸ்லாம் நல்ல ப்ராஸ்பெக்ட் இருக்குது, கண்டிப்பாக ஏறக்கூடிய பொட்டன்சியல் இருக்குது. ஆக்சி இன்ஃபினிட்டி இன்னும் நிறையா ஏறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா உலகளவில் மக்கள் எல்லாமே கேமிங் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போகிறாங்க, ஸ்போர்ட்ஸு கேமிங் எல்லாமே. அதனால் ஆக்சி இன்ஃபினிட்டி ரொம்ப புல்லிஷாக இருக்குது. பிட்காயின் மார்க்கெட்டுக்கு கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு ஏற்கனவே டார்கெட்டு நேற்று நைட் வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன். இப்போதைக்கு இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து $46,000 பிட்காயினுக்கு, அதை கிராஸ் பண்ண பிறகு தான் மார்க்கெட் அடுத்து எந்த பக்கம் போகும் என்னன்னு சொல்லி சொல்ல முடியும். இப்போ நைட்டு $1,000 ஏறிருக்குன்னா உடனே அதிகம் ஏறுறதுக்கு ஏறவே முடியாதுன்னு ரூல் அவுட் பண்ண முடியாது. பட் கொஞ்சம் நேற்று மாதிரி கொஞ்சம் பகல் போகிற டைம் எடுத்துகிட்டு திரும்ப இன்றைக்கி நைட்டும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு ஷார்ட் டேர்மில் இன்னும் புல்ரன் பாக்கி இருக்குது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். அடுத்த நியூஸ் பார்த்தோம்னா எத்திரியமில் எத்திரியம் 2.0 ஸ்டேக்கிங் ரேட்டு ரொம்ப கூடிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எத்திரியம் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கிலேருந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் நெட்ஒர்க்குக்கு மாறிட்டுருக்கு அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன். அவங்க வந்து பேரலெல்லாம் 2 பிளாக்செயின் வச்சுட்டு அடாப்ட் பண்ணிட்டுருக்குறாங்க, அதுதான் எத்திரியம் 2.0 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த எத்திரியம் 2.0 இன்ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாயிட்டுருக்கு அப்படின்றாங்க. ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கில் தான் ஏற்கனவே முதல்ல யூரோப்பிய யூனியனில் தடை போடணும்னாங்க, அப்புறம் அமெரிக்காலேயும் நாங்களும் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கை தடை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
அந்த மாதிரி சூழ்நிலையில் எத்ரியம் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் கான்ட்ராக்ட் வந்து நல்லா போயிட்டுருக்குது. எல்லாரும் அதில் ஸ்டேக்கிங் வந்து நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கில் வந்து அவங்களுடைய கிரிப்டோவை லாக் பண்ணுறதுனால சர்க்குலேஷன் சப்ளை குறையுது. அதனால் டிமாண்ட் சப்ளை டைனமிக்ஸ் மூலம் ப்ரைஸ் இன்னும் அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ரெண்டு வகையிலையும் எத்ரியம் ப்ரைஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிட்காயினில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஸ்பான்சரு ஃபவுண்டரு எதுவும் இல்லாதனால அதில் இந்த மாதிரி எதுவும் நடவடிக்கை எடுக்கலை. எத்ரியத்துக்கு ஃபவுண்டர் இருக்கிறாரு, அவங்க வந்து பிளான் பண்ணி ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் ஒர்க்குக்கு மாறிட்டுருக்கிறாங்க. இப்போ அந்த ரெண்டு பிளாக் செயினையும் சக்ஸஸ்ஃபுல்லாக மெர்ஜ் பண்ணி டெஸ்ட் எடுத்துட்டாங்க. ஈவென்ச்சுவலாக ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிடுவாங்க இந்த வருஷத்தில். பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாக ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் மெக்கானிசத்துக்கு போயிடும். அதனால தான் எத்ரியம் சூப்பர் புல்லிஷாக இருக்குது, அல்ட்ரா புல்லிஷாக இருக்குதுன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனிகோ ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்லேருந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்குக்கு போகிறது நல்ல விஷயம்தான். நாளுக்கு நாள் அந்த ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் கான்ட்ராக்ட்டுக்கு போகிறவங்க 2.0 இன்ஃப்ளோ அதிகமாகிட்டுருக்கு அப்படின்றாங்க. அப்புறம் டாகி காயின் பார்த்தோம்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப சக்லிக்ஸாக இருந்துட்டு நேற்று ஓரளவுக்கு 15% வரைக்கும் ஏறிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கிருச்சுது. ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கள் டாய் காயின் வச்சுருக்கவங்க, ஏன்னா அது அடாப்ஷன் ரொம்ப அதிகமான காயின், மார்க்கெட் கேப் ரொம்ப அதிகம் உள்ள காயின். இப்போ ஏறுறதுக்கான டைம் வந்துருச்சுன்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒரு 2 நாள் வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம். அடுத்து ஷிபா யூனிட் பார்த்தோம்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னையே ஏறும் எதிர்பார்த்தேன். அன்றைக்கி ஒரு நாள் சொல்லியிருந்தேன் ஏறலை. அது எல்லா மார்க்கெட்டும் போகும்போது அது வழக்கமாக போகிறதில்ல. மார்க்கெட் ஏறி கொஞ்சம் ஓஞ்ச பிறகு நல்லா புல் ட்ரெண்ட் வரும். பிட்காயின் ஏறினதை விட அதிகளவு ஏறும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது ஏறும். வரது பிட்காயின் 2 நாள் ஏறி நின்ன பிறகு இது ஒரு நல்ல அப் ட்ரெண்டு காத்திருக்கு. நன்றி, வணக்கம், பார்க்கலாம்.